நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வலை இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம விஷ்ணு சரஸ்திரின் ஒரு ஸ்லோக அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய நீர் கடைக்கு செல்வோம் ராமோ விராமோ விரடோ மார்கோ நேயோ நயோ நயஹ வீர சக்தி மட்டாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம வெட்டு இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் ராமோ வீராமோ வீரோ அதாவது ராமோ ராமாவதாரத்துல வந்து நம்மளோட மனசெல்லாம் திருடி போன அந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் மார்க்கோ நேயோ நயோனையாக அதாவது ராமாவதாரத்துல வந்து நம்மளோட வாழ்க்கை ஒரு மார்க்கம் நம்ம வாழ்க்கை ஒரு வழி அந்த வழியில எப்படி சரியான வழியில போற நிறைய வழிகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில இந்த வழிகள் அப்படின்னு சொல்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிவுகள் எந்த முடிவு எடுத்தால் எது கரெக்டான முடிவு அந்த முடிவு எடுத்தா என்ன என்ன இருக்கு பல நடக்கு என்ன சைட் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறார் நம்மளோட ராமர் அதோட அதை வந்து வாழ்ந்தையே கட்டிருக்கார் நம்மளோட ராமர் அதனால இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்க கூடாது இதெல்லாம் வந்து நல்ல மனிதனோட குணங்கள் இதெல்லாம் வந்து கெட்ட மனிதனோட குணங்கள் இதெல்லாம் தேவகுணம் இதெல்லாம் அசுரகுணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லி தந்திருக்காரு நம்மளோட ராமர் ராமாயணத்துல ராமோ விராமோ விரடோ மார்கோ நேயோ நயோ நயக வீர சக்தி மட்டாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ டர்மோ விட்டுட்டு வீர வீரமானவர் சக்தி சக்தி வாய்ந்தவர் மதா ஷேஷ்டோ தர்மோ தர்மோ விட்டு அதாவது தர்மத்தை கடைபிடிக்கிறதுல அவரை மிஞ்சதுக்கு யாருமே இல்லை அப்படிப்பட்ட ராமருக்கு நமஸ்காரம் ராமாவதாரத்துல வந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன நீடிக்கரை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா தடை செய்யப்பட்ட பழம் அப்படின்னு தலைப்புல ஒரு கடையை பார்க்கலாம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு அண்ணன் ஒரு தம்பி ரெண்டு பேர் இருக்கா இந்த அண்ணன் தம்பியில வந்து அவளுக்கு வந்து அம்மா அப்பா இருந்தா ஆனா வந்து இரண்டு போயிட்டா இப்ப வந்து இந்த அண்ணனுக்கு வந்து இருபத்தி ஐந்து வயது இந்த தம்பிக்கு வந்து ஒரு பதினைந்து வயது ஒரு பதினாறு வயது தான் இருக்கு அதனால பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கேப் இவா ரெண்டு பேருக்குள்ளியும் என்ன ஆறுனா அவன் அம்மா அப்பா இல்லாதனால தனியா இருக்கிறதுனால திருடிட்டு வந்து அந்த இது அண்ணன் அந்த இருபத்தி ஐந்து வயது அண்ணன் வந்து ஒரு திருடனாக மாறிட்டான் ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்ல அவனுக்கு வேலைக்கு போக முடியாது ஏன்னா அவன் படிச்சுட்டுல அதே நேரத்தில் அவன் திருடிதான் அவனுக்கு ஒன்று சம்பாதிச்சாகணும் வேற வழி இல்லை அவன்கிட்ட அதனால அவன் திருட ஆரம்பிக்கிறான் திருட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பையனுக்கு என்ன சொல்லித்தரான் அந்த ப பதினைந்து வயது தம்பிக்கு என்ன சொல்லித்தரான்னா இந்த மாதிரி பகவான் இருக்கார் இருக்காரு நம்பாடு அவர்னா நம்ம காப்பாட மாட்டார் பகவான் இருந்தா அம்மா அப்பா வந்து உயிரோட வச்சிருப்பார் அம்மா அப்பா ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயாச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்க்கைக்காக திருடி தான் அட்ட வா காசுல தான் சாப்பிட்ணும் அதனால பகவான்லாம் எல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு சொல்றான் என்ன அண்ணன் சரி ஓகே நான் என்ன பகவானை நம்ப மாட்டேன் அவரை பட்டினா அவரோட நாமட்ட நான் சொல்லவே மாட்டேன் தப்பிட்டவரை கூட கனவுல கூட சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து சொல்கிறார் இந்த தம்பிக்கு அண்ணன் மேலே அவ்வளோ பாசம் அண்ணனுக்கு தம்பி மேலே அவ்வளோ பாசம் ரெண்டு பேரும் என்ன அடுத்தவா என்ன சொன்னாலும் அதை வந்து ஒட்டுப்பா அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது தன்னோட தம்பிக்கும் வந்து அந்த கலையை சொல்லி தரார் என்னோட அண்ணன் அது என்ன கலை அப்படின்னு கேட்டு அதை வந்து திருடுற கலை இந்த மாதிரி திருடணும் யாருக்கும் தெரியாமல் இந்த மாதிரி நடந்து போகலாம் இந்த மாதிரி திருடிட்டு உடனே ஓடி வந்துடணும் உனக்கு போலீஸ் கிட்டன்னு தப்பிக்கணும் இல்ல அதிகாரிகள் கிட்ட தான் தப்பிக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டாரா இந்த அண்ணன் இதை கேட்ட தம்பியும் வந்து ஒரு திருடனாக மாறுறான் திருநனாக ஆகும்போது அவன் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் ஒரு இது மண்டபத்தில் போய் திருட போறான் கல்யாண மண்டபத்தில் இந்த கல்யாண அன்றைக்கி தான் கல்யாணம் நடந்தது அதனால ஒரு அந்த இது பெண்ணோட மனப்பெண்ணோட ரூ ரூமுக்கு போயிட்டு யாருக்குமே தெரியாம அதில் இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் சுருத்தி பையில போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கான் கொண்டு வந்துருக்கும் போது அந்த கல்யாண மண்டபத்தில் அப்பதான் ஒரு பெரியவர் வந்து ஒரு உபன்யாசம் ஒரு இது விஷயம் ஷார்ட் டிஸ்கோர்ஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கார் அவர் எதப்பி சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டா பகவத்கீதை பகவத்கீதை எசன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கார் அதாவது பகவத்கீதையோட சாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ஒரு ஒரு அத்தியாயத்திலையும் என்னென்ன சொல்லியிருக்கா அது அந்த அன் அந்த அத்தியாயத்துக்கு என்னென்ன இது பலன்கள் அதே நேரத்துல பாகவட்டமும் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாகவட்டத்துல பகவான் எப்படி இருக்கார் எவ்வளோ அழகா இருக்கார் அவரோட முகம் எப்படி இருக்கு அவரோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி சொல்லும்போது இவர் ரொம்ப நேரமாக இது சொல்லிகிட்டு இருக்கார் ஆனால் திருட போனதுனால இப்போ திருடனால கேட்க மாட்டல அந்த இது மணப்பெண்ணோட ரூமும் வந்து மேலே இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார் அதனால் படிக்கட்டை இறங்கி அவர் என்ட்ரன்ஸ் போய் வெளில போகும்போன்றான் அந்த மைக்கள் சொல்கிற அவரோட வாய்ஸ் கொஞ்சம் கேட்டது அந்த அவர் சொன்னது வெறும் அஞ்சாறு வாட்டை தான் அவர் கேட்டது ஆனால் அதை அவர் வாழ்க்கையே மாட்டிவிட்டார் அந்த திருநோடு அப்படி என்ன அஞ்சாறு வாட்டை அவன் கேட்டான் அதை அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றிருந்தது இதெல்லாம் வந்து நாளைய நம்ம பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்